வடகிழக்கு பருவமழை பருவகாலங்களில் படிப்படியாக 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் படிப்படியாக உயர்ந்து அதிக அளவு மழை பெய்வதுதான் வாடிக்கையான பருவமழையாக இருந்தது. சமீப காலமாக பருவநிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக பல முன்னேற்பாடுகள் முழுமையாக அரசின் பல்வேறு துறைகள் செய்யப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் ஒரே நாள் இரவில் 14 சென்டிமீட்டர் மழை பெய்தது மற்றும் சென்னையில் மட்டும் 14 சென்டிமீட்டர் மட்டும் மழை பெய்தது. பகலில் அந்த நீரும் வடிந்துவிட்டது. நேற்று திரும்பவும் கடுமையான கனமழை பெய்ததினால் மீண்டும் அங்கு வெள்ளம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்து இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது. உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீர், கூடுதலான நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிவாரண நடவடிக்கையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.